வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஏலக்காய் பத்தி பார்க்கலாம். இந்த ஏலக்காயில என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றத பத்தியும், உணவுல வந்து ஒரு சுவைக்காகவும் மனமூட்டியாகவும் சேர்க்கப்படுற இந்த ஏலக்காய எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றத பத்தி நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். முதல்ல ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றம். இந்த வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க எல்லாம் ஏலக்காயை பொடி மாதிரி செய்து வீட்டுல வச்சுக்கோங்க. கொஞ்சமா கையில எடுத்துட்டு பற்கல்ல ஈறுகள் எல்லாம் நல்லா தேய்த்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை பல் வளக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வாய் துர்நாற்றம் சீக்கிரமே குறையறது நல்லா தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில இந்த ஏலக்காயை நல்லா கல்லில் இடித்து ரெண்டு கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணி வெதுவெதுப்பான சூட்ல வந்ததுக்கு அப்புறமா மவுத்துக்கார்கள் வாய் கொப்பிளிச்சு நீங்க துப்பலாம். இப்படி செய்தாலும் வாய் துர்நாற்றம் சீக்கிரமே குறையும். இந்த ஏலக்காய் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம பற்களோட இடுக்குல படிந்திருக்கக்கூடிய கரைகள் இல்லனா வாயில இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை இதுல நிறையவே இருக்கு. ரொம்ப குறிப்பா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட பாக்டீரியாவை அழித்து நம்ம வாய் துர்நாற்றத்தை நீக்கும் இந்த ஏலக்காய். ஏலக்காய் நீர் குடிக்கலாம். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் ஏலக்காய் நீர் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் வாய் துர்நாற்றம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அதோட ரிசல்ட் சீக்கிரமே தெரியும். இந்த வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சீவங்கம் இல்லைன்னா பபிள்கம் மாதிரி போட்டு வாயில மெல்லுவாங்க. அதாவது அந்த துர்நாற்றத்தை மறைக்கிறதுக்கு. அப்படி செய்யாம அதுக்கு பதிலா ஒரு ரெண்டு ஏலக்காய வாயில போட்டு நீங்க மென்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராகவும் செயல்படும். இந்த ஏலக்காய் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல், அதாவது வெங்காயத்தோட ஸ்மெல் அப்படி இல்லைன்னா பூண்டு மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல்ல கூட சீக்கிரமே மறைய செய்யக்கூடிய தன்மையும் ஏலக்காயில நிறையவே இருக்கு. நம்ம உணவு சமைக்கும் போது எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஏலக்காய அளவோட சேர்த்துட்டே வந்தோம்னா கண்டிப்பா நம்ம செரிமான திறன் நல்லா அதிகமாகும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரணம், வயிற்றுப்பகுதியில வாயத்தொல்லை இதெல்லாம் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையும் ஏலக்காயில நிறையவே இருக்கு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி விக்கல் ஏற்படும், அதுவும் தொடர்ச்சியா இருக்கும், தொடர் விக்கலா இருக்கும் இல்லையா. எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அந்த விக்கல் நிக்காது. இப்படி இருக்கிறவங்க எல்லாம் வெறும் தண்ணி குடிக்காம ஒரு கிளாஸ் ஏலக்காய் கொதிக்க வைத்த தண்ணி, ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில கொஞ்சம் போட்டு கொதிக்க வைத்து வெதுவெதுப்பான சூட்ல நீங்க வடிகட்டி குடிக்கலாம். அப்படி இல்லை ஏலக்காய் பொடி மாதிரி செய்து வீட்ல வச்சுக்கலாம். இந்த பொடி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் வெந்நீர்ல கலக்கியும் நீங்க குடிக்கலாம். இப்படி ஏலக்காய் தண்ணி நீங்க குடிக்கும் போது நம்ம டயஃப்ரம் மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இதனால விக்கல் வந்து எவ்வளவு தொடர் விக்கலா இருந்தாலும் அது சீக்கிரமே நின்றுடும். ஏலக்காய் நம்ம அன்றாட உணவுல சேர்க்கும் போது நம்ம சருமம் கூட ஆரோக்கியமா இருக்கும். சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையும் ஏலக்காயில நிறையவே இருக்கு. ஏலக்காய் நீர் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காயை நம்ம சமைக்கும் போது நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்க சேர்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய விரிங்கல்ஸ், சருமத்துல வந்து கோடுகள் வரும் இல்லையா, இந்த சரும சுருக்கம், சருமத்துல வர கோடுகள் இது எல்லாமே சீக்கிரம் வர்றத தள்ளி போடும். அதாவது இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும், முதுமை தோற்றத்தை தள்ளி போடக்கூடிய தன்மை ஏலக்காயில நிறையவே இருக்கு. நம்ம ஸ்கின்னே வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் அடிக்கடி சாப்பிடுறவங்களுக்கு நல்லா க்ளோ ஆகும், பல பளப்பா தென்பட ஆரம்பிக்கும் ஸ்கின்ன. ஏலக்காய் அடிக்கடி சாப்பிடும் போது நம்ம ரத்த ஓட்டத்தை சீரா வைக்கும், ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றம் செய்து நல்ல ஒரு டீடாக்சிபிகேஷனா செயல்படும். அதோட மட்டும் இல்ல, ரொம்ப குறிப்பா மன அழுத்தத்தை குறைக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்லயும் மன அழுத்தம், அப்படி இல்ல வெளியே வேலைக்கு போறாங்க அப்படின்னா வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா. நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனோட அளவை சீரா வைக்கும் இந்த ஏலக்காய். இதனால மன அழுத்தம், எவ்வளவு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனா இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய தன்மை இதுல நிறையவே இருக்கு. ரொம்ப அதிகமான டென்ஷன், கவலையா இருக்கு அப்படின்னும் போது ஒரு கிளாஸ் ஏலக்காய் நீர் வெதுவெதுப்பான சூட்ல நீங்க குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு ஏலக்காய் டீ குடிக்கலாம். இப்படி செய்தீங்கன்னா அந்த டென்ஷன், அந்த கவலையெல்லாம் குறையறது நல்லாவே தெரியும். இந்த ஏலக்காய் நம்ம அன்றாட உணவுல சேர்க்கும் போது புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நல்லாவே குறையும்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. நம்ம உடல் எடைய கூட ஆரோக்கியமான முறையில பராமரிக்க முடியும். தலைவலி இருந்தா அது உடனே குறையும். ஏலக்காய் நீர் குடிச்சுங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு வலியா இருந்தாலும் சரி, அதாவது மூட்டு வலி, கை கால் வலி இந்த மாதிரி எந்த வலியா இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய தன்மையும் ஏலக்காயில நிறையவே இருக்கு. இயற்கையான வலி நிவாரணியா செயல்படும் இந்த ஏலக்காய். ஏலக்காய் நம்ம அன்றாட உணவுல சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா சிறுநீர் பாதிப்பு தொற்று பிரச்சனை ஏற்படாம தடுக்க முடியும். யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா, அதாவது யூரின் பாஸ் அவுட் பண்ணும்போது ஒரு பேர்னிங் சென்சேஷன், எரிச்சல் இருக்கு அப்படின்னும் போது ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்ல இருக்கக்கூடிய ஏலக்காய் நீர் தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா
சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல் குறையிறது நாளடைவுல நல்லாவே தெரியும். ஆஸ்துமா மாதிரியான நோய் இருக்கிறவங்களுக்கு ஏலக்காய் வந்து மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். ஏலக்காய் நீர் நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அப்பப்போ மூச்சு விடுறதுல ஏற்படக்கூடிய சிரமம், சளி இருமல்லாம் கூட ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காயில நிறையவே இருக்கு. ஏலக்காய் பால் உணர்வு அதிகமா தூண்டும். குறிப்பா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு எல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். எரக்டல் டிஸ்பங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்மை குறைபாடு நோய் இருக்கு அப்படின்னும் போது தினமும் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் ஏலக்காய் நீர் இரவு நேரத்துல நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆண்மை குறைபாடு நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்கும். ஆண்மை குறைபாடு இருந்தா அதை சீக்கிரமே சரி பண்ணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.